Other types of plots மீதான spoken tutorialக்கு நல்வரவு. இதுவரை நாம் ஒரு வகையான plottingை தான் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த tutorialல் நாம் இன்னும் சில வகை plotகளை காணலாம். இந்த tutorialல் நாம் கற்கப் போவது scatter plot, pie charts, bar charts, log-log plots ஆகியவற்றை உருவாக்குதல், matplotlib helpஐ பயன்படுத்துதல். ஆகவே scatter plotடன் ஆரம்பிக்கலாம். இந்த tutorialை ஆரம்பிக்கும் முன் loading data from files மற்றும் plotting data tutorialகளை முடிக்கவும். Scatter plotல் data collection of points ஆக காட்டப்படும். இங்கு ஒவ்வொரு pointம் அதன் horizontal axis மற்றும் vertical axisஐ நிர்ணயிக்கிறது. இது போன்ற plotடை scatter chart, scatter diagram, அல்லது scatter graph என்றும் அழைப்பர். நாம் இந்த topicை ஆரம்பிக்கும் முன் IPython interpreterை துவக்கலாம். டைப் செய்க IPython space hyphen pylab. கம்பனி ஏவுக்கு percentage profitை காட்ட 2000-2010 வருடம் முதல் ஒரு scatter plotடை plot செய்க. இதற்கான data, file, company-a-data.txt இல் உள்ளது. டைப் செய்க cat space slash home slash fuzzy slash other hyphen plot slash company-a-data.txt. Enter செய்க. இந்த data fileல் ஒவ்வொரு set of values உடன் இரண்டு வரிகள் உள்ளன. முதல் வரி வருடங்களை குறிக்கும். இரண்டாம் வரி profit percentagesை குறிக்கும். Scatter plotடை உருவாக்க நாம் முதலில் load txt commandை பயன்படுத்தி dataவை fileல் இருந்து load செய்ய வேண்டும். டைப் செய்க year, profit is equal to load txt within brackets in single quotes slash home slash fuzzy slash other hyphen plot slash company hyphen a hyphen data dot txt comma d type is equal to type in brackets int brackets. Enter செய்க. Default ஆக load txt valueவை float ஆக ஆக்கும். Load txt இல் d type is equal to within brackets int brackets argument valueவை integer ஆக்குகிறது. ஏனெனில் நமக்கு data integer ஆக இந்த tutorialல் மேலும் வேண்டும். இப்போது scatter graphஐ நாம் உருவாக்க function scatterஐ பயன்படுத்தலாம். Type செய்க scatter within brackets year, profit மற்றும் enter செய்க. நாம் scatter functionக்கு இரண்டு argumentகளை pass செய்தும் என கவனிக்கவும். முதலில் x coordinateல் உள்ள values year மற்றும் y coordinateல் உள்ள values profit percentage. Red diamond markerகளுடன் ஒரு scatter plotை அதே company-a-data.txt dataவில் இருந்து plot செய்யவும். வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்தபின் தொடரவும். இப்போது அதே dataவுக்கு இன்னொரு வகை plotை பார்க்கலாம். Pie chart. ஒரு pie chart அல்லது circle graph என்பது sectorகளால் பிரிக்கப்பட்ட ஒரு வட்ட வடிவ chart. இது proportionை காட்டுகிறது. Company Aவின் profit percentageை காட்ட அதே file company-a-data.txt
txt இல் இருந்து டேட்டாவை பயன்படுத்தி ஒரு பை சார்ட்டை plot செய்க. ஆகவே நாம் முன்னே ஒரு ஃபைலில் இருந்து லோட் செய்து பயன்படுத்திய அதே டேட்டாவை மீண்டும் பயன்படுத்தலாம். நாம் பை சார்ட்டை ஃபங்ஷன் பையை பயன்படுத்தி plot செய்யலாம். டைப் செய்க பை within brackets profit, labels is equal to year. நாம் function pi-க்கு இரண்டு argumentகளை pass செய்தும் என கவனிக்கவும். முதலில் values. பின் pi chartல் பயன்படுத்த ஒரு set of labels. அதே dataவுடன் pi chartை ஒவ்வொரு wedgeகளுக்கும் white, red, black, magenta, yellow, blue, green, cyan, yellow, magenta, மற்றும் blue என முறையே பயன்படுத்தி plot செய்க. வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்தபின் தொடரவும். இப்போது bar chartகளுக்கு போகலாம். ஒரு bar chart அல்லது bar graph என்பது செவ்வக bar-கள் அடங்கிய chart. இதில் bar-களின் நீளம் அவை காட்டும் value-களுக்கு சரிவிகிதத்தில் இருக்கும். Company A-வின் profit percentage-ஐ காட்ட அதே file company-a-data.txt இல் இருந்து டேட்டாவை பயன்படுத்தி ஒரு bar chart-ஐ plot செய்க. ஆகவே நாம் முன்னே ஒரு ஃபைலில் இருந்து லோட் செய்து பயன்படுத்திய அதே டேட்டாவை மீண்டும் பயன்படுத்தலாம். Bar chart-ஐ function bar-ஐ பயன்படுத்தி plot செய்யலாம். டைப் செய்க bar within brackets year, profit. நாம் function bar-க்கு இரண்டு argumentகளை pass செய்ய வேண்டும் என்பதை கவனிக்கவும். முதலாவது x coordinateல் values மற்றும் bar-களின் உயரத்தை நிர்ணயிக்க y coordinateல் values. நிரப்பப்படாமல் படத்தில் காட்டியபடி 45 degree சாய் கோடுகளால் hatch செய்த ஒரு bar chart-ஐ plot செய்க. இந்த chart-க்கு data company-a-data.txt file-ல் இருந்து எடுக்கவும். டைப் செய்க bar within brackets year, profit, fill is equal to false, hatch is equal to slash in single quotes. Enter செய்க. இப்போது நாம் log-log plot-க்கு போகலாம். ஒரு log-log graph அல்லது log-log plot என்பது ஒரு numerical dataவின் logarithmic scale-களை horizontal மற்றும் vertical axis-ல் பயன்படுத்தும் two-dimensional graph ஆகும். Axis-களில் non-linear scaling பயன்படுத்துவதால் y is equal to ax power b என்னும் function-ன் form log-log graph-ல் நேர்கோடாக தோன்றும். Y is equal to 5 into x cube for x from 1 to 20 க்கு ஒரு log-log chart plot செய்க. நாம் plot செய்யும் முன் தேவையான point-களை calculate செய்வோம். X is equal to linspace within brackets 1, 20, 100. Y is equal to 5 into x into 3. இதோ log-log function in syntax. இப்போது நாம் log-log function ஐ பயன்படுத்தி log-log chart-ஐ plot செய்யலாம். டைப் செய்க log-log within brackets x, y. Enter செய்க. ஒரு normal plot மற்றும்
log log plot க்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை புரிந்துகொள்ள function plot ஐ பயன்படுத்தி இன்னொரு plot செய்யலாம். Figure within brackets 2. Plot within brackets x comma y. வித்தியாசம் நன்றாக தெரிகிறது. ஆகவே அது log log plot. இப்போது நாம் இன்னும் சில plotகளை பார்ப்பதுடன் இன்டர்நெட்டில் எப்படி matplotlibக்கு உதவியை பெறுவது என்றும் பார்க்கலாம். matplotlibக்கு உதவி matplotlib.sourceforge.net/contents.html இல் இருந்து பெறலாம். matplotlib.sourceforge.net/users/screenshots.html இல் இருந்து இன்னும் பல plotகளை காணலாம். மேலும் matplotlib.sourceforge.net/gallery.html இலும் காணலாம். இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. நாம் கற்றது scatter function ஐ பயன்படுத்தி ஒரு scatter plot ஐ plot செய்வது, pie function ஐ பயன்படுத்தி ஒரு pie plot ஐ plot செய்வது, bar function ஐ பயன்படுத்தி ஒரு bar plot ஐ plot செய்வது, log log function ஐ பயன்படுத்தி ஒரு log log graph ஐ plot செய்வது, matplotlib online help ஐ பெறுவது. சில சுய பரிசோதனை கேள்விகள். Scatter within brackets x, y, color is equal to blue in single quotes, marker is equal to in single quotes d. Plot within bracket x, y, color is equal to b in single quotes, marker is equal to d in single quotes. ஒன்றையே செய்கின்றன. இது உண்மையா பொய்யா? Vertical line hatching குடன் ஒரு bar chart ஐ உருவாக்க பின் வருவனவற்றில் எந்த statement ஐ பயன்படுத்தலாம். Bar within brackets x, y, color is equal to w in single quotes, hatch is equal to slash in single quotes. Bar within brackets x, y, fill is equal to false, hatch is equal to slash slash in single quotes. Bar within brackets x, y, fill is equal to false, hatch is equal to bar in single quotes. Bar within brackets x, y, color is equal to w in single quotes, hatch is equal to single quote. விடைகள் 1. பொய். இரண்டு ஃபங்ஷன்களும் ஒரே மாதிரியான பிளாட்டை உருவாக்காது. 2. Vertical line hatching உடன் ஒரு bar chart ஐ உருவாக்க bar within brackets x, y, fill is equal to false, hatch is equal to bar in single quotes என்பதே சரியான option. இந்த டுடோரியல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி.